பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ மனசுக்குள். சைராம், நம்மளுடைய லைஃப்பில் தொடர்ந்து போராட்டத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம வந்து போராடிட்டே தான் இருக்கோம். தயவு செய்து ரெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல ரெஸ்ட்டை மட்டும் கொடுத்துடாதீங்க. தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறதால தான் பாதியில் நிறுத்தக்கூடிய விஷயம் பாதியிலே வீணாக போயிடுது. நம்ம அப்பா வந்து ரொம்ப சர்வ வல்லமை படைச்சவர், பெரிய சக்தி நிறைஞ்சவர், அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். உங்கள் கர்மாக்கள் என்றைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு அவருடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து மனசு வந்து சோர்வு அடைஞ்சிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். 2020 இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய போகுது. இன்னும் 11 மாதம் இருக்குது. இந்த 11 மந்த்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு எல்லாத்தையும் தாங்குறீங்களோ, அவமானமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் தாங்குறீங்களோ, தொடர்ந்து உங்களுடைய லட்சியத்தை மட்டும் அந்த வழியில் வந்துக்கிட்டே இருங்க. தயவு செய்து நிறுத்திடாதீங்க. நிறுத்தினீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஆகிடும். மறுபடியும் தொடர்ந்து பாதியில் வந்து பாதியில் போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்தோம் அப்படின்னா மனசு டல்லாகிடும், நம்பிக்கை கம்மியாகிடும். நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையுமே ஒரு உண்மையான நேர்மையான வழியில் போயிட்டுருக்கும்போது அது இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். எவ்வளோ தூரம் கடந்தாச்சு, எவ்வளோ தூரம் திட்டு வாங்கியாச்சு, எவ்வளோ தூரம் அவமானப்பட்டாச்சு, ஏன் நமக்கு இப்படியே இருக்குதுன்னு சொல்லி லைட்டாக ஒரு டயர்டு வந்ததுன்னா கூட நம்ம கீழே விழுந்துடும் பொத்துன்னு. அதாவது நம்மளுடைய காது வந்து சில நேரத்தில் செவிட மாதிரி இருக்கணும், நம்ம கண்ணு சில நேரத்தில் குருடர் மாதிரி இருக்கணும். இது மாதிரியான இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம நல்லா வந்து வந்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஏதோ மலையில் ஏறிக்கிட்டே இருக்கீங்க, மலையை மேலே பார்த்து ஏறிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம்னு சொல்லி போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு டயர்ட் ஆகுது, கீழே பார்க்குறீங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோமா, இன்னும் போகணுமா அப்படின்னாவே டயர்ட் ஆகிடுவீங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் போயிட்ட, இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமா, இதோட முடிச்சுக்கலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு. அதுக்கு ட்ரை பண்ணாமல் அமைதியாக உட்காந்து வந்திருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் கூட நம்ம பிரச்சனைகளை மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து நம்ம கடின முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒர்க்கை அந்தளவுக்கு உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா, அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து லைஃப்பில் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கை 24 மணி நேரமும் யாரும் நம்மளை பண்ண சொல்லலை. அதுக்குன்னு இருக்கிற அவசரம் அதை நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், சந்தோஷமாக அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் அனுபவித்தா மட்டும்தான் நீங்கள் டயர்டாக மாட்டீங்க. மென்டலாக சில இடத்துல நம்ம டயர்டாகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணுமோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுங்கள். அப்பாவோட சாங் கேட்குறது, இல்லை ரொம்ப டயர்டாச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை சாயப்பா பற்றி ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, சச்சரிதம் படிக்கிறது, நல்ல நல்ல புக்ஸ் படிக்கிறது, நல்ல கான்ஃபிடென்ட்டான சாங் கேட்குறது, இது மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே ஒரு ரொட்டீனாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் கற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்களை வச்சு நம்மளும் உயரலாம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம உயர்த்தலாம். நமக்கு நாமே பெரிய ஒரு டீச்சராக இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு வழிநடத்த முடியும், அவங்கள வழிநடத்த முடியும். அதனால் எந்த இடத்துலையும் இல்லைன்ற ஒரு வார்த்தை, முடியாதுன்ற ஒரு வார்த்தை எதையுமே சொல்லாதீங்க.
சில பேர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க. என்னால் முடியல, எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை சுற்றுது, வயிறு வலிக்குது, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்களுடைய கோலை ரீச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களை சுற்றில இருக்கக்கூடிய பொறாமை, கண் திருஷ்டி, வஞ்சகம், நயவஞ்சகம், அது இது எல்லாமே சேர்ந்து உங்களை வந்து ஒரு வழி பண்ணும். அதை நம்ம எடுத்து கேர் பண்ணோன்னா அது உங்களை ஒரு வழி பண்ணிடும். அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் மனசில் அமைதியை வளர்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு கோவப்படாமல் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாக வரும். அப்போ இந்த கண் திருஷ்டி போகாமல் அது இது எல்லாமே வந்து கூட்டம் கூட்டமாக விலகி போயிடும். இன்றைக்கி நம்ம நல்லா வந்துகிட்டே இருப்போம், திடீர்னு வந்து ஒரு பெரிய தடங்கள் வரும். அந்த தடங்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் நம்ம மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய திருஷ்டி இதுதான். அதை நீங்கள் கேர் பண்ணவே வேண்டாம். அப்பாவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, அப்பா அவங்க கூடவே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அது எதையுமே நீங்கள் வந்து கேர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கும் செய்யுங்க உங்களோட வேலையை. எவ்வளோ வழியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாட்டுக்கும் நட போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த வலி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேர் பண்ணலைன்னா அந்த வலி உங்களை விட்டுட்டு ஓடிடும். இன்றைக்கி வாழ்க்கையில் சரித்திரம் படித்தவங்களுடைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இதுதான். எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க சோர்வாக மாட்டாங்க. நல்லா நிமிர்ந்து நின்று உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் ஓய்வாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா பல வருஷமாக நம்ம வேறு விஷயங்களை வந்து இது பண்ணிட்டோம். நமக்கு பிடிச்சிருந்தா செய்வோம், நமக்கு வசதி இருந்தால் செய்வோம், நம்மளோட உடம்பு நோகாமல் இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. உடம்பு நல்லா போட்டு உழைக்கணும், நிறைய அளவில் சிந்திக்கணும், மென்டலாகவும் ஒர்க் பண்ணணும், ஃபிசிக்கலாகவும் ஒர்க் பண்ணணும், மனசை சோர்வாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு டயர்ட்னஸ் வரும்போது, மென்டல் அளவில் டயர்ட்னஸ் வரும்போதும் சரி, ஃபிசிக்கலோட டயர்ட்னஸ் வரும்போதும் சரி, அது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் கொடுக்கணுமே தவிர, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் மனசுக்கு கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி வந்து கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும். அந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ளே வரணும். ரோட்டில் போகும்போது, பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது நம்ம எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கோம். நம்ம நல்லா போனாலும் எதிரில் வரவன் நல்லா வரணும். அப்படி எதிரில் வரவன் தாறுமாறாக வந்தால் கூட நம்ம கரெக்டான முறையில் வண்டி ஓட்டுறோம், ஓட்டி நம்மளோட வீட்டுக்கு ரீச் ஆகணும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக தான் போவோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற கர்மம், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள், நம்ம சுற்றி இருக்கிற மாயை, இது எல்லாமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது எதையுமே கண்டுக்கக்கூடாது, எதையுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் செய்யுங்க. யாராவது சொல்கிறத நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்கக்கிட்ட உங்கள் காதை கொடுங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு நவுந்துடுங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆகிடுங்க. ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன், இன்றைக்கி நெகட்டிவ் பீப்புள்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னே தெரியாது. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று குடும்ப கதையை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தில் சண்டை வந்திருக்கும், அதை மறுபடியும் புதுசாக நம்ம கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இவங்களால் காது கொடுத்து கேட்க வேண்டாம். அன்பான முறையில் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குதுன்ற மாதிரி சொல்லி நீங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்துடுங்க. ஏன்னா 10 நெகட்டிவ் சேர்ந்தால் உங்களோட பாசிட்டிவ் வந்து வீண் போகும். அப்போ வந்து உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம அப்பா கூடவே இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற நம்ம, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் நம்மளுக்கு லைஃப்பில் நம்மளோட அவேர்னஸ்க்கு உண்டான ஒரு வழி. அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சிகள் இறங்க செஞ்சிட்ருக்கும்போது உங்களுக்கு எந்த அவதூறுகள் வந்தாலும் சரி, இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, உங்களை வெயிட் பார்க்குற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்தாலும் சரி, அந்த இடத்துல
நீங்கள் சாயப்பாவோட மனசில் நினச்சிக்கிட்டு அதை கடந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சி அந்த நாளை ரொம்ப ஒரு வெற்றியாக கொண்டாடுங்க. ஒவ்வொரு உற்சாகத்தோடு காலையில் எழுந்துருங்க, அதே மாதிரி அதே உற்சாகத்தோடு நைட்டு படுத்து தூங்குங்க. அந்த காலையிலையும் நைட்டும் இருக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான நேரம். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நல்லது செஞ்சீங்கன்னா நல்லபடியாக தூங்கலாம், நம்ம கெட்டது செஞ்சோன்னா கெட்ட ஒரு மாதிரி டிஸ்டர்பான மாதிரி தான் நம்ம தூங்குவோம். அதனால் கெட்டது செஞ்சால் நீங்கள் நல்ல தூக்கம் வராது அப்படின்றத நினச்சிக்கோங்க. கெட்டதுன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், நம்ம வந்து பெருசாக வந்து கெட்டது பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அப்பாவோட குழந்தை அப்படின்றதால. இந்த பொறாமப்படுறது, ஏதாவது வந்து யாராவது வந்து ரொம்ப வித் நம்மளோட வந்து அதிகமாக படித்தவங்க இல்லை கம்மியாக படித்தவங்க இருந்தால் அவங்கள வந்து ஒரு மாதிரி பார்க்குறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. மனசளவில் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு புன்முறுவலோடு இருக்கணும், ஒரு ஆத்ம திருப்தியோடு இருக்கணும். நமக்கு வந்து நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள அன்பால் நம்ம உபசரிக்கணும், ஆனால் அந்த அன்பை அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு அன்பை கொடுத்தோன்னா அவங்கக்கிட்டே அந்த அன்பு வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்காத இருக்கிற அன்பு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான அன்பு. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி செதுக்கிக்கிட்டே இருங்க. நல்லது நடக்குது, நம்ம அப்பா இருக்கார், அப்பா இருக்கார், அப்பா இருக்காருன்னு ஒரு சின்ன குழந்தைங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு எல்கேஜி யூகேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டு ஒரு சாட்டர்டே சண்டேஸில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அதே வந்து ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். காலையிலேருந்து நைட்டு போகிறதே தெரியாது, அவ்வளோ தூரம் துள்ளி குதிச்சு விளையாடுவோம். அப்போ துள்ளி குதிச்சு விளையாடுறத நீங்கள் துள்ளி குதிச்சு உங்களுடைய கடமைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விஷயம் புரியும். நம்ம கர்மாவும் அழிஞ்சிடும், நம்மளோட வாழ்க்கையும் உயர்ந்துடும், நம்ம அப்பாவும் சந்தோஷப்படுவார், நம்ம இந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தாராளமாக போகலாம். ஸோ பொறாமல் அன்வான்டாக டிஸ்கஷன் பண்ணுறது, அன்வான்டான இருக்கிற விஷயத்தை காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து நமக்கு பிடிச்சவங்களை ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்கள ஒரு மாதிரியும் பேசுறது, எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்பாவுடைய லைஃப் ஒரு சமூகத்தில் வந்ததுக்கப்புறம் இவங்க தான் பிடிக்கும் அவங்கள பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்பாவுடைய குழந்தைங்க அப்படின்றத தெளிவாக இருந்தோம் அப்படின்னா தான் யார் மேலேயும் நம்ம கோபமோ எரிச்சலோ பட மாட்டோம். யாராவது உங்களை பார்த்து பொறாம பட்டால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம், ஏன்னா நம்மளுடைய பலம் பெருசுன்னு நினைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் ஆவீங்க. இப்போ ஒருத்தங்க பொறாமப்படுறாங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீக் அப்படின்னா அந்த பொறாமப்படும்போது நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. நான் இருக்கேன்னா நான் ஒரு 5 அடி வரைக்கும் என்னுடைய நெகட்டிவ் என்னோடய பாசிட்டிவ் வந்து உங்களை வந்து தாக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பொழுதனைக்கும் உற்சாகத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு டானிக் மாதிரி. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 1/2 hour ஒரு தடவை நான் சந்தோஷமாக இருக்கேன், அப்பா என் கூட இருக்காரு, சாய்ப்பா என்னையே பார்த்துட்ருக்காரு, நான் வெற்றி அடுத்த ஸ்டேஜ் நான் போயிட்டே இருக்கேன், நான் நல்ல கான்ஃபிடென்ட்டான பர்சன், இதை மாதிரி ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு உற்சாகமாக நீங்கள் இருக்கிற நேரத்தில் யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் கூட நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஏன்னா அளவு கடந்த சந்தோஷம் உங்களை தேடி வந்திருக்கு. உங்களோட எதிரிங்களுக்கு நீங்கள் வந்து பழி வாங்கணுன்ற நினப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலிங் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய அவங்கள பழி வாங்கின மாதிரி அர்த்தமாகுது. நம்ம யாராலையும் மனசில் கூட யாரையும் எதிரிங்களை பழி வாங்கிறது இல்லை, ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வாழ்க்கை. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையே இல்லை, இதுவரைக்கும் கடவுளை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒரு புரிதலே இல்லை. அதாவது தூணிலையும் இருக்கார், துரும்பிலையும் இருக்காருன்னு சொல்கிறாங்க, அன்பே சிவன் சொல்கிறாங்க. அப்போ இதிலே புரிஞ்சுக்கலாம், கடவுள் எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் இருக்கார், எல்லா விலங்குக்கிட்டேயும் இருக்கார், உயிரில்லாத பொருள்கிட்டேயும் இருக்கார், இதையும் தாண்டி அன்பே சிவன் சொல்கிறாங்க. அப்போ அன்பே சிவன் அப்படின்னும்போது நம்ம சாயப்பா யாரை ப்ரே கும்பிட்டாங்க, சிவனை. சிவனுடைய ஸ்லோகன் என்ன, அன்பே சிவம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட அன்பாக தான் இருக்கணும். நம்ம மாமியார் நம்ம கொடுமைப்படுத்துகிறாங்களா, அன்பாக இருங்க. மாமனார் கொடுமைப்படுத்துகிறாரா, அன்பாக இருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துகிறாரா, அன்பாக இருங்க. உங்கள் குழந்தைங்க வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்களா, அன்பாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாக்கியவான், இதுதான் உண்மை. நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஒருத்தவங்க உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னா உங்களோட பாவங்களை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் அதுக்கு பதிலாக எதிர்க்கு எதிராக பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பாவத்தை சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம கடனை வசூலிக்கிறதுக்கு உண்டான ஒரு முறை தான் உங்களை திட்டுறது, அவமானப்படுத்துறது, தோல்வி அடைய வைக்கிறது, எல்லா விஷயங்களும் விதிப்படி நடந்துட்டுருக்குது. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? யாராவது வந்து நம்மளை திட்டாங்க அப்படின்னா அவங்கள திட்டுவோம், இல்லை கடவுள்கிட்ட சொல்லி கண்ணு காது ஏதாவது வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லை, ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏதோ வந்து கடவுள் பேரை ஏதோ சொல்லி அவங்களோட பேரை சொல்லி என்னமோ மிளகாத்தூள் அரைக்கணும் என்னமோ சம்திங் சொல்கிறாங்க, ஏதோ வந்து சாமிக்கு ஏதோ பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு. அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். நம்ம இந்து மதத்துலேயும் சரி எந்த மதத்துலேயும் சரி எந்த ஒரு மனுஷனும் துன்பப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. பட் எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. எது எதெல்லாம் நம்ம தப்பு தப்பாக செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து செய்கிறோம். இந்த பில்லி, சூனியம், மாந்திரிகம், தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருக்கும் என்னோடய அம்மாவாக நினச்சி சொல்கிறேன், அக்காவாக நினச்சி சொல்கிறேன், தம்பியாக நினச்சி சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. அந்த நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதுவே நமக்குன்னு இந்து தர்மம் சொல்லியிருக்குது, திருப்பி நமக்கே வந்து நம்ம தாங்க மாட்டோம். ஆனால் நேர்மையான வழியில் போங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லபடியாக நமக்கு சாய்ப்பு அமைச்சு தருவாங்க. அப்பான்ற ஒரு பவர்ஃபுல் பர்சன் இருக்கிறம்போது இந்த மாதிரியான குறுகியமான வட்டத்துக்குள்ளே வந்து சிக்கிக்காதீங்க. நம்ம இது வரைக்கும் சிக்கி தான் இருக்கோம். ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கு. அவங்க அதை வச்சுட்டாங்க, இதை வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்பா கிட்டே வந்தால் என்ன என்ன யார் எதை வச்சாலும் சரி அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவார். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அப்பா கிட்ட சரண் அடைகிறது மட்டும்தான். சரண் அடைஞ்சால் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சுபிச்சமாக இருக்கும். ஒரு பலவான், ஒரு நல்ல ஒரு பலம் வாய்ந்தவங்க கிட்ட ஒருத்தவங்க ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிட்டிங்கன்னா அந்த பலம் வாய்ந்தவர் எல்லா எதிரையும் அழிச்சிட்டு உங்கள் மேலே நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி தான் நம்ம சாயப்பா அவங்க மேலே நீங்கள் அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுவார். எல்லாத்தையும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையையும் சாயப்பா உங்களுக்கு அமைச்சு தருவார்ன்றது 100க்கு 100 நிஜம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். Om Sai Ram.